உதவி இயக்குனராக வந்து சேரணும்னு முடிவு பண்ண உடனே என்னோடய நண்பர்கள்ட்ட சொல்கிறேன், கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றுட்டோம், வயசு 30க்கு மேலே ஆயிடுச்சு, இனிமேல் சினிமாவில் போய் நீ போய் எப்படி பாரு சரியாக வருமா அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, நான் மதுரையில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஏட்ட 40-50 பேர் வேலை செஞ்சிட்ருக்கான், இதெல்லாம் விட்டுட்டு சினிமாவுக்கு போய் நம்ம எப்படி, ப்ரொடியூசராக வரல நான் பட் டைரக்டர் ஆகணும்னு தான் நான் வந்தேன் நான் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது, சரி ஒரே முடிவாக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன். அப்படி வரும்போது அண்ணன் இயக்குனர் பாலா அவர்களுக்கும் அமீர் சாருக்கும் மீச்சூலா ஒருத்தர் இருக்கார், அவருக்கு உறவினர், அவருக்கு அவருக்கு வந்து அவர் மாமா, எனக்கு அவர் அண்ணன், ஒரு அட்வொகேட் இருக்கார் மதுரையில். அவர்கிட்ட போய் சொல்கிறேன், ஆனால் இந்த மாதிரி நான் சினிமாவில் டைரக்டராக போனேன், நான் உதவி இயக்குனராக சேரணும்னே, எனக்கு கொஞ்சம் பாலாண்ணன்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னேன். அப்போ அமீர் டான்னு சொல்கிறேன்ப்பா, அவன் நான் போடப்பா அப்படின்ட்டார். இல்லை இல்லை, நான் பாலாண்ணன்ட்ட தான் நான் சேரணும் அப்படின்னோடனே, ஒரு கல்யாணத்தில் ஒரு பாலாண்ணனை மீட் பண்ணுறோம், மீட் பண்ணி இந்த மாதிரி தம்பி அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்ன்றாப்பில் பாவன்ட்டு அப்படின்னா வர சொல்லுங்கன்ட்டார். அவர் மேலே பெரிய மரியாதை வச்சுருக்கவர், வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். சொன்னோன்னே நான் சென்னைக்கு வந்துட்டேன். வரும்போதே காரோட வர்ற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இங்கே ஒரு வீடு பிடிச்சி தனியாக தான் வரேன், வந்து எல்லாம் செட் பண்ணிவிட்டு பாலண்ணனை போய் பார்க்குறேன். அப்போ அவர் நான் கடவுள் படத்தோட டிஸ்கஷனுக்காக அண்ணா நகரில் ஆஃபீஸ் போட்டிருக்காரு. அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இங்கே சாலி கிராமத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஆனால் அவர் யாரும் தொந்தரவு இருக்கக்கூடாதுன்றக்காக அண்ணா நகரில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காரு. காலையில் 9 மணிக்கு போயிட்டேன் நான், 9 மணிக்கு ஆஃபீஸ் போனேன்னா ஒரே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார், டேரக்டர் இருக்காருன்னா மேலே தான் இருக்கார், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றார். மணி 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, 12.5 ஆச்சு. அப்போ அந்த படத்தில் முதல்ல ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிற மாதிரி இருந்தார், அந்த ஹீரோ வந்தார் அந்த ஆஃபீஸுக்கு. ஏன்னா ஆச்சரியமாக இருந்தது, என்ன இவ்வளோ பெரிய ஹீரோ சிம்பிளாக வராருன்ட்டு. வந்து அந்த ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் மேலே கூட்டிகிட்டு போகிறார். அப்புறம் 1 மணி ஆகுது, 2 ஆகுது, 2.5 மணி ஆகுது, சாப்பாடு போகுது மேலே. அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்கல, மேலே போகிறாங்க. 3 ஆகுது, 4 ஆகுது, 5 ஆகுது, நான் எப்போ வேணாலும் டேரக்டர் கூப்பிட்டுருவார், மேலே ஹீரோ வேறு இருக்காருன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 5 மணிக்கு அந்த ஹீரோ வந்து திருப்பி கீழே போகிறாரு இறங்கி, அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் போய் ஹீரோ ஏற்றி விட்டு வராரு. அப்புறம் 6 ஆகுது, 7 ஆகுது, 8 ஆகுது, 9 மணி ஆயிடுச்சு, என்னை கூப்பிடவே இல்லை. நான் சாப்பிடவும் போகல, அங்கே ஒரு 2 தடவை ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு இருந்து அப்படி உட்காந்துருக்கேன். 9 மணிக்கு மேலே பொறுமை இழந்துட்டேன், இது நமக்கு சரியாக வராதுன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு நான் வரேன். எம்எம்டி கிட்டே வரும்போது எனக்கு மதுரையிலேருந்து ஃபோன் வருது, அந்த என்னை ரெக்கமெண்ட் பண்ணவர், எப்பா பாலா கூப்பிட்டானா நீ கிளம்பிட்டியாமலப்பா, ஏன்னா காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் உட்காந்துருக்கேன், கூப்பிடவில்லை என்ன என்னென்ன அப்படின்ட்டு. அவனை டெஸ்ட் பண்ணியிருக்காயா அவனைய, அண்ணே சாப்பிடக்கூட கூப்பிட, சினிமாவில் பட்டினியும் தாமதமும் தாண்டா முதல்ல வந்து நீ பழகிக்கணும், அவனை டெஸ்ட் பண்ணியிருக்கான், முதல் டெஸ்ட்லேயே நீ தோற்று போயிட்ட பாரு, நீ அவன் கூப்பிட்றான் நீ போண்டார். நான் அப்படியே யோசித்தேன், நான் இல்லைண்ணே இது எனக்கு சரியாக வரலண்ணே, நான் அமீர்கிட்ட போயிடுறேண்ணே அப்படின்ன உடனே, சரி ஓ இஷ்டம் நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன் நீ போ அப்படின்ட்டு. அப்புறம் இவர்கிட்ட வரேன், இவர்கிட்ட வந்தால் அப்போ ராம் படம் பருத்தி வீரனுக்கு டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. அப்போ அவர்கிட்ட போய் நான் அந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனோடனே அவர் ஷாக்கு, ஐயோ உனக்கு சரியாக வராதியா அதெல்லாம் நல்லா யோ, ஏன் நம்மளை பற்றி தெரியும், நம்ம ஊரில் எப்படி சுற்றணும் எப்படி தவளை தெரியும்னா அவருக்கு தெரியும். அப்போ நான் சொல்கிறேன், இல்லைங்க உங்கள் ஆஃபீஸில் வெளியே ஒரு போர்டு வச்சுருக்கீங்க, கீழ்ப்படிய கற்றுக்குள் கட்டளையிடும் பணி தானாய் வந்து சேரும்ட்டு, அதை நான் ரொம்ப நேரமாக படிச்சுட்டு இருந்தேங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது, கற்றுக்கிறோன்னு வந்திருக்கேன், நான் எந்த தியாகத்துக்கும் தயாராக இருக்கேன் அப்படின்ட்டு. அப்படியா, சரி இந்த கூலிங் கிளாஸ் சீலிங் கிளாஸ் எல்லாம் கலட்டிட்டு ஓடி ஆடி வேலை செய்கிற மாதிரி ரெடியாகி வாங்கன்றாரு. அப்புறம் அந்த பருத்தி வீரனுக்காக சாலி கிராமத்தில் ஒரு ஆஃபீஸ் போடுறாங்க, அங்கே போகிறேன். முன்னாடி உறவினரை நான் அவரை பார்க்க வரும்போது, சசி தான் ஆளி நல்லா இருப்பார் ஆஃபீஸில், உதவி இயக்குனரை பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்தோட உள்ளே கூப்பிடுவார், சாப்பாடு வாங்கி தருவார், ரொம்ப ஜாலியாக பேசுவார், நான் அது மாதிரி நினச்சிக்கிட்டேன். இங்கே காலையில் இவர் ஆஃபீஸுக்கு போகிறேன், 10 மணிக்கு போனோன்னே நான் வந்திருக்கேன் அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறேன் ஒருத்தன் போகிறான். அங்கேயும் 10 ஆகுது, 11 ஆகுது, 12 ஆகுது, 1.5 மணி ஆகுது, 2 ஆகுது. அங்கே சாப்பிட்டியான்னு கூட கேட்கல, ஆனால் இங்கே கொஞ்சம் நல்லவங்க எல்லோரும், அண்ணே சாப்பிட்ருக்கண்ணே சாப்பாடுக்குண்ணே சாப்பிட்ருக்கண்ணே, இல்லைங்க பரோம் சாப்பிட்ருக்கண்ணே வாங்கினே அப்படின்ட்டு சாப்பிட்றேன். 3 ஆகுது, 4 ஆகுது, 5 ஆகுது, 6 ஆகுது,
அவர் வர்றாரு வெளியே. வந்தோன்னு அப்படி பார்க்குறாரு, அப்படி பார்க்குறாரு. அது வான்னு சொல்லலை, ஏன்னு சொல்லலை, எதுக்குமே சொல்லலை. அப்படி ஒரு பார்வை அப்படி பார்க்குறாரு. அப்படியே கீழேருந்து மறுபடியும் பாட்டு காரில் ஏறி போயிட்டார். அப்போ சுந்தர்னு பிஆர் இருந்தார், அவர்தானே என்னண்ணே வர சொன்னார், நான் வந்தேன், நான் என்ன நினச்சி போயிட்டேன்னா காலையில் 10 மணிக்கு போனவர் வெயிட் பண்ணிகிட்ருப்பார். பார்த்திவரை ஸ்கிரிப்ட் எடுத்து நம்ம கையில் கொடுத்துட்டு போய் முதல்ல அந்த ரூமில் உட்காந்து படிங்க, அப்புறம் மத்தியானம் நம்மளை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவார். அப்படிலாம் வரேன், பல மாதிரி கற்பனையில் நான் உட்காந்துருக்கிறேன், ஏன்னா என்னென்னு கிடக்காங்க கூட போயிட்டாரடா அவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க முத இல்லைங்க அது என்னன்னு தெரியல, அவர் என்ன மூடில் இருந்தாருன்னு தெரியல, உங்களுக்கு அவரை பற்றி தெரியுமில்ல அப்படிங்க. ஏங்க அவரை பற்றி எனக்கு தெரியும், எனக்கு வேறு மாதிரி தெரியுங்க, இப்படி எனக்கு அவரை பற்றி தெரியாதுங்க அப்படின்ன உடனே சினிமா போக போக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அப்புறம் வந்துட்டேன். அடுத்த நாள் நான் போகலை, காலையில் கிளம்புனே யோசிச்சு பார்த்தேன்னா இப்போ அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, போகலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். மறுநாள் சாயங்காலம் எனக்கு ஃபோன் வருது மதுரையிலேருந்து, அவர் தான், எப்பா நீ ஆஃபீஸுக்கு வரலையா அம்மி அமீர் சொன்னானே அப்படின்ட்டு. ஏங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துங்க என்னன்னு கூட கேட்கலங்க, அங்கே இருக்கு யோ அஸ்டண்டர்னா அப்படி சேர்ந்துக்கிறது, அப்படியே போய் அப்படி அப்படியே சேர்ந்துக்கிறது தான், அவனை டெஸ்ட் பண்ணியிருக்காய், அவனை பொறுமை இருக்கான்ட்டு. இப்படி ஒரு குருவியும் இப்படி ஒரு சிஷியனையும் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது.